எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம சென்னை ஆவடி காமராஜர் நகருக்கு நியர்பைல இருக்க ஆயில் சேரி அப்படின்ற ஒரு பிளேஸ்ல ஒரு சூப்பரான சைட் தாங்க ரிவ்யூ பண்ண வந்திருக்கும். இந்த சைட் வந்து இன்னைக்கு தான் லான்ச் பண்றாங்க. இந்த சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெயின்போ கார்டன் அப்படின்ற ஒரு அருமையான பேர் வச்சிருக்காங்க. பேர் மட்டும் வச்சது இல்லாம இவங்க சைட்டையுமே நல்லா சூப்பரா கிளீனா நீட்டா வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ரெயின்போ கார்டன் ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, இவங்க வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்களா, என்னென்ன மாதிரியான அமினிட்டிஸ்லாம் இங்க உள்ள கொடுத்துருக்காங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஎம்டி அப்ரூவலுங்க. ஒரு சிஎம்டி லிமிட்ல இருக்க ஒரு பிளாட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான பிரைஸ்க்கு வந்து உங்களுக்காக இவங்க கொடுக்க போறாங்க. நீங்க இந்த ஆவடி சர்க்கிள்ல ஒரு சூப்பரான பட்ஜெட்ல ஒரு சூப்பரான இடம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. நீங்க ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு லான்ச்சிங் ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுக்குறாங்க. ஸோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம இந்த ரெயின்போ கார்டன் ப்ராஜெக்ட்டை யார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவாங்க. மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெயின்போ கார்டனை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 16 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இவங்க மொத்தம் கிட்டத்தட்ட 100 ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் லிஸ்ட்டில் இணைய போதுன்னே சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எங்கெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சால் கிரகம்பாக்கம், கோவூர், மாங்காடு, ஆவடி, திருநெல்வேலூர், இந்த மாதிரியான மேஜரான லொக்கேஷன்ஸில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரெசென்ட்டாக மொத்தம் 16 லொக்கேஷன்ஸில் இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்குங்க. இவங்க கிட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஹாப்பி கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க. இப்போ நம்ம இந்த ரெயின்போ கார்டன்லேருந்து இந்த மாதிரியான லொக்கேஷன் அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோங்க. ஒரு சைட்டுக்கு லொக்கேஷன் அட்வான்டேஜ்ன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இடத்துல ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா அங்கே டெவலப்மெண்ட்ஸ்லாம் என்ன இருக்கும், இல்லை ஆல்ரெடி டெவலப் ஆன விஷயங்கள் என்ன இருக்கும், நமக்கு போக்குவரத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நமக்கு லொக்கேஷன் அட்வான்டேஜ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெயின்போ கார்டன்லேருந்து 2.5 கிலோமீட்டர்ஸில் நமக்கு ஆவடி ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 2 கிலோமீட்டர்ஸில் நமக்கு ஆவடி பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. அதையும் தாண்டி நமக்கு 10 மினிட்ஸில் நம்ம சைட்டில் இருந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச 400 ஃபீட் நெமிச்சேரி அவுட்டர் ரிங் ரோடையுமே நம்ம ரீச் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பருத்திப்பட்டிலிருந்து ஒரு ஜஸ்ட் 10 மினிட்ஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஸ்டேட் ஹைவேமும் ரீச் பண்ணிடலாங்க. அதெல்லாம் தாண்டி இங்கே ஒரு மேஜரான ஒரு டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச பட்டாபுரம் ஐடி பார்க் வந்து இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் பண்ணிடலாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லாங்க. இப்போ நம்ம இந்த ரெயின்போ கார்டன் பற்றி பார்த்துருவோங்க. ரெயின்போ கார்டன் வந்து லொக்கேட்டாக இருக்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வீடுகள் இருக்க ஒரு பகுதி தாங்க இந்த ரெயின்போ கார்டன். ரெயின்போ கார்டன் மொத்தம் எத்தனை ஏக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஏக்கருங்க. 3 ஏக்கர்லையும் 2 ஃபேஸாக இவங்க வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த 2 ஃபேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தாங்க லான்ச். டேட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 17, 2024 இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகுதுங்க. இந்த 2 ஃபேஸ்லையுமே மொத்தம் எத்தனை பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோங்க. ஃபேஸ் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 55 பிளாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 63 பிளாட்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 118 பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெயின்போ கார்டனில் இருக்குங்க. இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச்சுங்க. இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சைஸஸ்லாம் என்னென்ன சைஸஸில் வந்து பிளாட்ஸ் இருக்குது அப்படின்னா 600 to 2400 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் நினச்ச ஃபேஸிங்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச சைஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் நாட்கள் தள்ளி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபேஸிங்கும் உங்களுக்கு கிடைக்காம போகும். நீங்கள் எதிர்பார்க்குற பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் சைஸஸுமே இல்லாமல் போகும். ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த இடத்த கன்சிடர் பண்ணுறீங்க, எந்த எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து சைட் விசிட் வரீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு பிடிச்ச ஃபேஸிங்லையும் பிடிச்ச பிளாட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாங்க. இப்போ இந்த ரெயின்போ கார்டனில் என்ன மாதிரியான அமினிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. இது ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி ஒரு ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப்புங்க. உங்களுக்கு இந்த 3 ஏக்கர் சுற்றியும் வந்து காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸில் ஆர்ச் கேட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சைட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு தாங்க இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன சைஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30, 24 அப்படின்ற 2 சைஸில் உங்களுக்கு ரோடுமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சைட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இபி ஃபெசிலிட்டிஸும் வந்துருச்சுங்க. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் சைட் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா யூனிட்ஸ்லையுமே இந்த மாதிரி பிளாட் இண்டிகேஷனை போர்டுமே வச்சிருக்காங்க. நீங்கள் இந்த இந்த சைட்டை பார்க்குறீங்க, இந்த பிளாட்டை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது என்ன ஃபேஸிங்கில் இருக்குது, என்ன சைஸில் இருக்குது, என்ன நம்பர் முதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துருவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன அப்படின்றது தாங்க. இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3700 ரூபாங்க. 3700 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இப்போ லான்ச்சிங் ஆஃபராக உங்களுக்கு 100 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 3600 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி இங்கே ஒரு பிளாட்டை புக் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு பிளாட் வந்து என்ன ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 லேக்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுதுங்க. எனக்கு பிளாட்டாக வேணாம், எனக்கு வந்து வீடாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வீடும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. 48 லட்சரூபா உங்கள் கையில் இருந்தால் போதுங்க. இங்கே நீங்கள் ஒரு சொந்த வீடும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் கையில் ஒரு 5 லட்சரூபா முன்பணம் இருந்தால் போதும். உங்களுடைய கனவு ஆசையான வீடியோ இடத்தையோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்பணம் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாங்க.
இங்கே அப்ரூவல்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சிஎம்டிஏ அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இந்த மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் எங்கே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சைட் லான்ச் பண்ணாலும் சைட் போட்டாலும் சரி அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இது அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சாங்கன்னா அவங்க பார்க்குற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன் தாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லோன் பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ரெயின்போ கார்டனில் மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80% லோன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறாங்க. உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு மேலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லோன் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு ஏற்ற மாதிரி லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ரெயின்போ கார்டன்லேருந்து ஸ்கூல் காலேஜ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோங்க. ஒரு சைட்டுக்கு அம்யூனிட்டிஸ்லேருந்து எல்லாமே இந்த எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஸ்கூல் காலேஜஸ்ங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தேதியில் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் எல்லாமே பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய ஒர்க் ஸ்பேஸை விட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் வந்து நியர்பையில் இருந்தால் தான் அவங்களுடைய சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ரொம்ப கன்வீன்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஆவடி அப்படின்றதுனால நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆவடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரைம் லொக்கேஷனுங்க. இங்கே ஸ்கூல்ஸ் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஸ்கூல்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலம்மாள் சிபிஎஸ்சி ஸ்கூல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாரிசி வித்யா மந்திர், விவேகானந்தா ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் வந்து இருக்குங்க. சரி காலேஜஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச எஸ்சி இன்ஜினியரிங் காலேஜ், சென்ட் பீட்டர் காலேஜ், அப்புறம் இந்து காலேஜ், அப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்ச சவிதா காலேஜ், முருகப்பா பாலிடெக்னிக் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி காலேஜ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் வந்து இங்கே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரெயின்போ கார்டன் பற்றி மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீடைல்ஸுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேங்க. உங்களுக்கு அது மேலே எதனா டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு நீங்கள் ஒரு கால் பண்ணால் போதுங்க. அவங்க உங்களுக்கு மற்ற டீடைல்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. இல்லை நான் சைட் வந்து பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு நீங்கள் ஒரு கால் பண்ணுங்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் விசிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணுவாங்க. நீங்கள் எப்போ வரீங்க அப்படின்றது முன்னாடியே சொல்லிட்டா உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டுறதுக்கும் சரி, இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சருக்கு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், என்னுடைய பசங்களுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த இடத்த வந்து கன்சிடர் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக லான்ச்சிங் ஆஃபருமே கொடுத்துருக்காங்க. 3700 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை வந்து பார்த்தீங்கன்னா 3600 உங்களுக்காக ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் வந்து இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. உங்கள் கையில் ஒரு 5 லட்சம் இருந்தால் போதுங்க, நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த இடமோ ஒரு சொந்த வீடோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து வந்து இந்த இடத்த கன்சிடர் பண்ண முடியுமோ கன்சிடர் பண்ணுங்கள், சீக்கிரம் புக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகிட்டு இருக்கனால உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கிங் ஆஃபருமே இருக்கும். ஸோ தாராளமாக சீக்கிரம் வந்து இந்த இடத்த வந்து பாருங்கள். இந்த ரெயின்போ கார்டனில் நீங்கள் ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை.